Herbal blue tea, ஆரோக்கியமான டீ. உணவே மருந்து, இல்லையே மருந்தே உணவு. இந்த ஹெர்பல் ப்ளூ டீயில் என்னென்ன பயன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அழகாக காட்சியளிக்கும் இந்த பூவிற்கு பெயர் சங்கு பூ. இது சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த பூவை பற்றி தெரிந்து கொள்ள நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அதில் நான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டதில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் உடல் இளைக்க ஆசைப்படுறீங்களா? அப்போ இது உங்களுக்கான ஒரு பானம். ஏன்னா இதில் கொழுப்பு சத்து கிடையாது, சீனி சத்து கிடையாது, மாவு சத்து கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக குடிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இது நமது பசியை கட்டுப்படுத்தி நாம் உடல் இளைக்க ரொம்ப உறுதுணையாக இருக்கும். மாதவிடாய் காலங்களில், அதாவது பீரியட் டைம்ஸ், பெண்கள் பல இன்னல்களை சந்திக்கிறாங்க. உதாரணமாக இடுப்பு வலி, அதாவது முதுகு வலி, இது போன்ற வலிகளாம் நமக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படும். அந்த காலத்து பெண்கள் இந்த பிரச்சனையை எதிர்நோக்க சங்குப்புவால் செய்யப்பட்ட இந்த ப்ளூ ஹெர்பல் டீயை தான் வலி நிவாரணமாக பயன்படுத்தினார்கள். இந்த ப்ளூ ஹெர்பல் டீ வலியை மட்டும் குறைப்பது இல்லாமல் நமது உடலிலிருந்து அழுக்கு இரத்தத்தை வெளியேற்ற ரொம்ப உதவியாக உள்ளது என்று நான் படித்தேன். நம்மை அறியாமலேயே நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் நமது உடலில் நிறைய நச்சுத்தன்மைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நச்சுகள் நம்மை அறியாமலே நமக்கு பல நோவுகளை உண்டாக்குகிறது. ஆகையால் வாரத்தில் 2 முறையாவது இந்த ப்ளூ ஹெர்பல் டீ குடித்து நமது உடம்பின் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மருத்துவ தன்மையுள்ள இந்த ஹெர்பல் ப்ளூ டீயை நீங்கள் பருகி வந்தால் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியான மனநிலையை அதிகரிக்கும். குடித்து பாருங்க, மாற்றத்தை கண்டிப்பாக உணர்வீங்க. சங்குப்பூ, வெந்நீர், இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். 5 சங்குப்பூக்களை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளுவோம். இது இருவருக்கான அளவாகும். பிறகு அந்த பாத்திரம் நிரம்பும் வரை சுடுநீர் ஊற்றவும். பிறகு அதனை 5 நிமிடங்கள் மூடி வைத்து விட வேண்டும். ஆரோக்கியமான ஹெர்பல் ப்ளூ டீ தயாராகிவிட்டது. வாருங்கள், பருகுவோம்.